ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஒய்ஃபோட பர்த்டே. ஸோ இன்றைக்கி வீடியோ முழுக்க முழுக்க என்னோடய ஒய்ஃப் பற்றி தான் இருக்க போகுது. ஆனால் கூடவே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பற்றி ஜஸ்ட் எனக்கு தோணுன ஒரு விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃப்க்கு இது ரெண்டாவது பர்த்டேங்க. ஆனால் ரெண்டு தடவையுமே நாங்கள் ஒன்றா செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. நாங்கள் ஒரு பிளான் பண்ணுவோம், ஆனால் கடவுள் அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே மாற்றி எழுதிடுவாருங்க. இது ரெண்டாவது முறையாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. பர்த்டே இல்லைங்க, எங்கள் மேரேஜுக்கு அப்புறம் வந்த ஃபர்ஸ்ட் வெட்டிங் டே ஆகட்டும், தல தீபாவளி ஆகட்டும், தல பொங்கல், ஆடி நோம்பி, என்னோட பர்த்டே, இப்படி எந்த ஸ்பெஷல் அக்கேஷன்லையுமே நாங்கள் ஒன்றா இருந்ததே இல்லைங்க. இன் பிட்வீனில் போன வருஷம் ஒரு 6 மாதம், இந்த வருஷம் ஒரு 6 மாதம்னு மட்டும்தான் நாங்கள் ஒன்றா இருந்திருக்கோம். ஆனால் கடவுளுக்கு தெரியலங்க, பிரிஞ்சிருக்கிறது தான் இன்னும் அன்பை அதிகமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் நான் யூடியூப் சேனலை ஏப்ரல் மந்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஒய்ஃப்ட்ட நிறையா டைம் சொல்லியிருக்கேங்க, கப்பல்ஸாக சேர்ந்து வீடியோ போட்டால் சீக்கிரம் சேனல் ரீச் ஆகும், ஸோ சப்போர்ட் பண்ணு அப்படின்னு நிறையா டைம் சொல்லியிருக்கேன். ஆனால் அவளுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஒரு டைம் நான் வீடியோ போட்ட புதுசில் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அடுத்த வீடியோவில் உங்கள் ஒய்ஃபை பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கமெண்ட்டை பற்றி கூட என் ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க, தயவு செஞ்சு ஒரு வீடியோவாவது சப்போர்ட் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. ஆனால் அவளுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஆனால் என்னதான் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லட்டாலுமே, நான் அவள் இங்கிருந்து வரைக்குமே அப்லோட் பண்ண ஒரு 80+ வீடியோஸில் எடிட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் அவள் தாங்க பண்ணிட்டு இருந்தா. அவளோட கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் ஒரு வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணதில்லைங்க. இதெல்லாம் இப்போ ஏன் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு நாள் யதார்த்தமாக என்னோட கண்டென்ட் எழுதுகிற டைரி எடுத்து நான் படிச்சுட்டு இருந்தேங்க. அதில் என்னோடய ஒய்ஃபு நிறையா விஷயம் எழுதி வச்சுருந்தாங்க. அது என்னென்னா, யூடியூப்பில் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, என்னோட ஹஸ்பண்ட் ஃபோர்ஸ் பண்ண போய் தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி எடிட்டிங்கெலாம் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவருக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி பப்ளிக் பிளேஸில் எனக்கு வீடியோ எடுக்கிறது சுத்தமாக பிடிக்காது, பட் என்னோட ஹஸ்பண்ட் என்னை ஃபோர்ஸ் பண்ண போய் தான் இதெல்லாமே பண்ணுறேன். யூடியூப்னால எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நிறையா சண்டை வருது, யூடியூப்னால நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய எமோஷனலான விஷயம் டைரியில் எழுதியிருந்தாங்க. அதை படித்ததுக்கப்புறம் நான் ஒரு முடிவெடுத்தேங்க, என்னோட சேனல் எவ்வளோ ஸ்லோவாக க்ரோத் ஆனாலும் பரவாயில்ல, இல்லை என்னோட சேனல் ஃபேமஸே ஆகாட்டாலும் பரவாயில்ல, இனிமேல் அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ஒரு முடிவெடுத்தேங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் நான் எல்லா கப்பிள்ஸுக்குமே சொல்ல நினைக்கிறேங்க. அதாவது தனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயத்த தன்னோட ஹஸ்பண்டுக்காக சகிச்சுக்கிட்டு பண்ணுற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி எப்போ எனக்கு அந்த விஷயம் தெரிய வந்துச்சோ அதுக்கப்புறம் நான் அவளை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் அதுக்கப்புறம் அவளை ஃபோர்ஸ் பண்ணாத என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் கப்பிள்ஸுக்குள்ளே வந்துட்டா லைஃப்பில் பிரச்சனையே இருக்காதுங்க. ஆனால் நம்மள நிறைய பேர் அதை பண்ணுறது இல்லைங்க. லைஃப் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிட்டு சண்டை போட்டுட்டு வெறுப்பை காட்டிட்டு ஈகோ பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாத்தையுமே தூக்கி தூர போட்டாலே லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகுங்க. என்னடா ஃபிலாசபியெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சொல்லணும்னு தோணுச்சு, பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதுவரை எத்தனையோ வீடியோஸில் ஷார்ட்ஸில் என்னோடய ஒய்ஃபை நல்லாவே கிண்டல் பண்ணியிருக்கேங்க. ஆனால் இன்றைக்கி அவளோட பர்த்டே. ஸோ முழு மனசாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பொண்டாட்டி. இந்த வீடியோ பார்க்குறேன், உங்கள் எல்லாரோட பிளஸ்ஸிங்குமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.